ஹலோ யூவர்ஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அங்கோரா ப்ரீடை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ப்ரீடை அங்கராஜ் சொல்ல ஊரில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால தான் இந்த ப்ரீடுக்கு அங்கோரான்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அங்குரா சொல்றது வந்து வேறு எதுவும் இல்லைங்க நம்ம டர்க்கி தான் அங்கோரா ப்ரீடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டர்க்கியிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த ப்ரீடை முதல்ல பெட்டாக தான் யூஸ் இருந்தாங்க பதினெட்டாம் நூற்றாண்டு கடைசியில் அங்கோரா ப்ரீடு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக பரவ தொடங்குச்சு இருபதாம் நூற்றாண்டில் அங்கோராவோட முடியை அமெரிக்காவில் கார்மெண்ட்ஸில் யூஸ் பண்ண தொடங்கினாங்க சராசரி அங்கோரா மூணுலேருந்து நாலரை கிலோ வர வளருங்க இதோடய ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா பத்து வருஷங்க அது மட்டும் இல்லாமல் இது அஞ்சுலேருந்து ஆறு குட்டிகள் வர போடுங்க அடுத்ததான் நாம் அங்காராவோட முடியை பற்றி பார்க்கலாம் அங்கராவை முதன் முதலாக எதுக்காக ப்ரீட் பண்ண தொடங்கினாங்கன்னா அதோட முடிக்குதாங்க அப்படி அதோடய முடியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்குங்க அங்கோராவோடய முடி சைஸு பார்த்திங்கன்னா இருந்து பதினாறு மைக்ரான்ஸ் வர இருக்குங்க ஒரு மந்தில் நல்ல ஹெல்த்தியான அங்கோரா ராவீட்டுக்கு அதோடய முடி மூணு சென்டிமீட்டர் வரை வளருங்க இப்படி அதிகமாக அதுக்கு முடி வளர்கிறதுனால அதுக்கு உள் பிளாக்கேஜுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வருங்க அது எதுனாலேன்னு பார்த்தீங்கன்னா அதுங்க முடியை வாயை வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த முடி வாய் வழியாக உணவு குழாயில் போய் மாட்டிக்குதுங்க அதனால அஜீரண பிரச்சனை வரும் அந்த அஜீரண பிரச்சனையினால இறக்கக்கு வாய்ப்பு வருது இதை தான் அவங்க உள் பிளாக்கேஜுன்னு சொல்கிறாங்க இந்த உள் பிளாக்கேஜை நம்ம எப்படி தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மூணு இல்லைன்னா நாலு மாதத்துக்கு ஒருக்கா அதோட முடியை நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துட்டாலே இந்த பிரச்சனை வராமல் நம்ம வந்து தடுக்கலாங்க அடுத்ததாக நம்ம அங்கோராவோட வகைகளை பற்றி பார்க்கலாங்க இதில் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னா ஃப்ரெஞ்சு அங்கோரா இங்கிலீஷ் அங்கோரா சேட்டின் அங்கோரா அப்புறமா ஜெயிண்ட் அங்கோரா இருக்குதுங்க முதல்ல நாம் இங்கிலீஷ் அங்கோராவை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதாம் ஆண்டு வர அங்கோராவில் ஒரே ஒரு பிரீடு மட்டும்தாங்க இருந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் அதை ரீக்ளாசிஃபை பண்ணி இங்கிலீஷ் அங்கோரா ஃப்ரெஞ்சு அங்கோரான்னு பிரித்தாங்க இங்கிலீஷ் அங்கோரா பார்த்திங்கன்னா மற்ற எல்லா அங்கோரா ப்ரீடை விட ரொம்பவே சின்னதாக இருக்குங்க அது மட்டும் இல்லை இது பார்க்குறதுக்கு டெடிபியர் மாதிரி இருக்கிறதுனால இதை பெட்டுக்கு ரொம்ப யூஸ் பண்ண தொடங்கினாங்க இதோட ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து பன்னிரெண்டு வருஷங்க இது ரெண்டுலேருந்து பன்னெண்டு குட்டிகள் வர போடும் அது மட்டும் இல்லாமல் இதோடய வெயிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டரைலேருந்து மூன்றரை கிலோ வர வருங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்சு அங்கோரா பிரெஞ்சு அங்கோரா கமர்ஷியல் பாடி டைப்பை கொண்டதுங்க இந்த ப்ரீடு வந்து இங்கிலீஷ் அங்கோராவையும் ஜெயிண்ட் அங்கோராவையும் விட மொத்தமாகவே மாறுபட்ட தன்மை வாய்ந்ததுங்க இதோட கலரை நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதோட ஃபேஸு காலு அப்புறமா அதோடய வாலில் இருக்க கலர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த கலரை வச்சு தான் இதுக்கு நேம் கொடுக்குறாங்க பிரெஞ்சு அங்கோராவோட ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா இருந்து பன்னெண்டு வருஷங்க இது அஞ்சுலேருந்து பன்னெண்டு குட்டிகள் வர போடும் அது மட்டும் இல்லாமல் இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா மூன்றரைலேருந்து நாலரை கிலோ வர வளருங்க அடுத்ததாக நாம் சேட்டின் அங்கோராவை பற்றி பார்க்கலாம் சேட்டின் அங்கோராவை யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோலேண்டை பிறப்படமாக கொண்ட மேயருங்கிறவர் ஹோலேண்டை விட்டு கனடாவுக்கு வந்து இந்த ப்ரீடை உருவாக்கியிருக்காருங்க இந்த ப்ரீடை எப்படி உருவாக்குனாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு அங்காரோவோட சேட்டின் டிராபிட் ப்ரீடை கிராஸ் மேட்டிங் விட்டு இந்த ப்ரீடை உருவாக்கியிருக்காருங்க சேட்டின் அங்காரோவோட முடி மற்ற எல்லா அங்காரோ பிரீடோட சின்னதாக தான் இருக்குங்க இந்த பிரீடுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் தான் அங்கீகாரம் கொடுத்தாங்க இதோட ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து பன்னெண்டு வருஷங்க இது எட்டு குட்டிகள்லேருந்து பத்து குட்டியை வர போடுங்க இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலரை கிலோ வர வளருங்க அடுத்ததாக நாம் ஜெயின்ட் அங்கோராவை பற்றி பார்க்கலாம் ஜெயிண்ட் அங்கோரா ப்ரீடை யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஃபிளாஷ்ங்கிறவங்களும் மேசக்கியூசுங்கிறவங்களும் சேர்ந்து இந்த ப்ரீடை உருவாக்கியிருக்காங்க எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு லோப் ராபிட்டை வச்சு ஜெர்மன் அங்கோராவோட கிராஸ் மேட்டிங் விட்டு அதில் வந்த குட்டியை ஃப்ளமிஸ் ஜெயின் ராபிட்டு கூட கிராஸ் மேட்டிங் விட்டு இந்த ப்ரீடை உருவாக்கியிருக்காங்க ஏன் இப்படி கிராஸ் மேட்டிங் விட்டு இந்த ப்ரீடை உருவாக்குனாங்கன்னா இதோட வெயிட் கெய்னிங்காகவும் இதோட ஹேர் க்ரோத்துக்காகவும் தான் இப்படி ப்ரீட் பண்ணாங்க இதோட மினிமம் வெயிட் பார்த்தீங்கன்னா அஞ்சரை கிலோங்க இதோட ஆயில் காலம் என்னென்னா இருந்து பதினஞ்சு வருஷம் இது ஆறு குட்டிகள் மேலே போடும் ஜெயிண்ட் அங்கோரா ராபிட்ஸுக்கு எப்போ ஃபுல் மெச்சூரிட்டி வரோன்னா மேலுக்கு ஒன்றரை வருஷத்தில் ஃபுல் மெச்சூரிட்டி வரும் ஃபீமேலுக்கு ஒரு வருஷத்துலேயே ஃபுல் மெச்சூரிட்டி வந்துடுங்க இந்த வீடியோவில் நான் அங்கோரா ராபிட்ஸை பற்றி சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பாருங்கள் பயன்பெறுங்க தேங்க் யூ